Panda. I got broads in Atlanta. Just to me in the family. Credit cards and scams. Hitting the licks in the band. Legacy. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லுமையா? என்னையா இவன் அதல? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் எந்த ஏரியை பார்க்க போகிறோம்னா, செம்பரம்பாக்கம் ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஏரி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஏரியை பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ கடல் மாதிரி காட்சியளிக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. தமிழ்நாட்டிலே விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் செய்கிற பெரிய ஏரி எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான். இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் 4, அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேஸில் பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியிலிருந்து 886.31 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் வந்து செய்கிறாங்க. இந்த ஏரிக்கு வந்து தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கிங்கன்னா, பூண்டி ஏரியிலிருந்து வருது. பூண்டி நீர்த்தேக்கம், பூண்டி ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து இங்கே வந்து தண்ணி வருது. இதனுடைய ரிவர் ஆரிஜின் பார்த்திங்கன்னா, கொசஸ்தலையாறு, அதாவது ஆந்திராவிலேருந்து வருது. இந்த இதுக்கான வாட்டர் எல்லாமே கொசஸ்தலையாறு ஆந்திராவிலேருந்து வருது. செம்பரம்பாக்கம் லேக் பார்த்திங்கன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கணும் பார்த்திங்கன்னா, பல்லவர் காலத்திலே இது உருவாக்கிட்டாங்க. அப்போ வந்து மேக்ஸிமமாக வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, 19.5 அடிக்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, 22 அடி ரைஸ் பண்ணி இதனுடைய வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்திங்கன்னா, அண்டர் த தெலுங்கு கங்கா ஸ்கீம் மூலமாக ஆந்திரா ஸ்டேட்டில் இருந்து வர வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதனுடைய ஹைட்டு வந்து 24 அடியாக ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து மதகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதகுனா இந்த ஷட்டர் போர்ஷன், அது வந்து ஓப்பன் பண்ணால் தான் இந்த இதிலேருந்து வாட்டர் வரும். இதை பார்த்திங்கன்னா, இந்த இது தான் அந்த ஷட்டர் போர்ஷன். இது வந்து இங்கிலீஷில் எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேர்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னிக்கல் டேர்ம் வந்து வேர். இங்கே பார்த்திங்கன்னா, அந்த 24 ஃபீட்டுக்கான வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறது அந்த இது வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு ரீச் ஆகிற லெவலில் தான் இருக்குது. இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா, அந்த கேட்டு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்ஷன் இருக்குது. இது வந்து அந்த செயின் போர்ஷன் பாருங்க, எவ்வளோ வாட்டர் இருக்குது. கடல் மாதிரி இருக்குது. இது வந்து டவுன்ஸ்ட்ரீம் போர்ஷன். டவுன்ஸ்ட்ரீம் போர்ஷன் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான இதாக இருக்கணும். இந்த ஷட்டர் பார்த்திங்கன்னா, இது வந்து பெரிய மதகுகள். இது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா, மொத்தமாக 19 மதகுகள் வந்து சின்ன மதகுகள் இருக்குது. அதே மாதிரி 5 பெரிய மதகுகள் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த பெரிய போர்ஷன் தான், பெரிய மதகுகள். இந்த மதகுன்றது இந்த ஷட்டர் தான், கேட்டுன்னு சொல்லுவாங்க, கேட்டுன்னு மக்கள் சொல்கிறது. ஆனால் வந்து டெக்னிக்கல் டேர்மாக சொல்லணும்னா, இது வேர். இந்த போர்ஷன் ஃபுல்லாக தான் இந்த வாட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகும். இந்த கரையோட நீளம் பார்த்திங்கன்னா, 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இருக்குது. சென்னை சிட்டிக்கு வாட்டர் சப்ளை பண்ணுற 4 ஏரியில் இந்த ஏரி வந்து ஒரு முக்கியமான ஏரி. இது தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஏரி. இது வந்து உயரம் பார்த்திங்கன்னா, 85.4 அடி உயரம் வந்து உள்ளது. இதனுடைய மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா, 364.5 கோடி கன அடி, அதாவது 3645 மில்லியன் கியூபிக் ஃபீட்.
இதுதான் அந்த ஷட்டர் போர்ஷன், ஸ்மால் வியர் போர்ஷன். இதை வச்சு தான் அந்த லிஃப்ட் பண்ணி வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மொத்தமாக 19 மதகுகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 17, இது 18, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 19 இருக்கும். இது ரிலீஸ் பண்ணால் தான் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி ஷட்டர் போர்ஷன் வந்து ரெண்டு வந்து இருக்குது, அதாவது கலங்கள் உபரி நீரை வந்து வெளியேற்றுறது. எப்போவாவது எக்ஸஸ் வாட்டர் வரும், அதாவது ஃப்ளட்டு டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு போர்ஷன் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லென்த்து 9 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கரையோட லென்த்து வந்து இருக்குது. இது 2020 இப்போ தான் வந்து இவ்வளோ வாட்டர் வந்து நிவர் புயலின் காரணமாக தான் இவ்வளோ வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2015 ஃபுல்லாக வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ஏரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள். இந்த டேங்கோட பண்டு பார்த்திங்கன்னா, அதாவது இதை க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. 2015 வந்து ஃப்ளட்டு வந்தது, அதே மாதிரி வந்து 2020 வந்து ஃபுல் ஃப்ளட்டு. இது பார்த்திங்கன்னா 2015 ஏற்பட்ட வெள்ளத்தோட சேதாரம். இது வந்து 2020 வந்து சிஎம் வந்து விசிட் பண்ணுறாரு. இந்த ஏரியிலேருந்து எங்கே இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமபுரம், ஈக்காட்டு தங்கல், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், அடையாறு, பட்டினப்பாக்கம், இந்த ஊர்கள் வழியாக வந்து தண்ணியெலாம் போகும். இது இதே ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ வாட்டர் ஸ்கார்சிட்டின்றது இருக்கும். நீங்கள் வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணணும். ஸோ எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டோன்ட் வேஸ்ட் த வாட்டர். வாட்டரை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ சேமிங்க, வாட்டரை வந்து உருவாக்கவோ முடியாது. டோன்ட் வேஸ்ட் வாட்டர். தேங்க்யூ.